தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை வெள்ளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் தனது மனைவியுடன் குடிபோதையில் தகராறு செய்வதோடு கத்தியுடன் தெருவில் நின்று ரகளையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கார்த்திக்கிடம் இருந்து கத்தியை பறிமுதல் செய்ததோடு அவர் மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்ததை கண்டுபிடித்தனர். மேலும் கார்த்தியின் பாக்கெட்டிலும் கஞ்சா பொட்டலம் இருக்கவே வீட்டுக்குள் எங்கேயும் பதுக்கி வைத்திருக்கிறாரா என்ற அடிப்படையில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது சமையலறைக்குள் இருந்த பெரிய டப்பாவை திறக்க முயன்ற போலீசாரை தடுத்த கார்த்திக் அதை திறந்தால் வெடித்துவிடும் என கூறிவிட்டு கண் இமைக்கும் நேரத்தில் தப்பியோடியிருக்கிறான். இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு நாட்டு வெடிகுண்டுகள் செயலிழக்க வைக்கப்பட்டன. இதையடுத்து வீட்டிற்குள் நாட்டு வெடிகுண்டு பதுக்கி வைத்திருந்த கார்த்திக்கை பெரம்பூர் அருகே வைத்து போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திக் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கல்லூரியில் பொறியியல் சேர்ந்து படித்து வந்திருக்கிறார். படிக்கும் போதே கஞ்சா மது என போதைக்கு அடிமையாகிய கார்த்திக்கிற்கு ரவுடிகளின் சகவாசமும் கிடைத்திருக்கிறது. பின்னர் பாதியிலேயே படிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு அடிதடி வழிப்பறி ஆள்கடத்தல் என ரவுடிசம் செய்து வந்ததோடு அடிக்கடி போலீசில் சிக்கி சிறையிலும் இருந்த கார்த்திக் மீது குண்டாசும் போடப்பட்டிருக்கிறது. ஆள்கடத்தல் வழக்கில் கைதாகி வேலூர் சிறையில் இருந்த போது கார்த்திக்கிற்கு அணைக்கட்டு மணிமாறன் என்பவரது நட்பு கிடைத்துள்ளது. சிறையில் மணிமாறனுக்கு எடுபிடி வேலை செய்து காக்கா பிடித்துக் கொண்ட கார்த்திக் மணிமாறன் மூலமாகவே ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். பின்னர் ரவுடி மணிமாறனின் கூட்டாளிகளான ரவுடிகள் ஸ்பீடு செல்வம், மெல்வின் ஆகியோருடன் சுற்றித் திரிந்த கார்த்திக் ரவுடிசத்தில் குடிகட்டி பறந்து வந்திருக்கிறார். அப்போது வழக்கு ஒன்றில் பல்லாவரம் காவல் நிலைய போலீசார் ஸ்பீடு செல்வத்தையும் கார்த்திக்கையும் கைது செய்து புழல் சிறையில் அடைத்த போது சிறைக்குள் இருந்த அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ரவுடி ராதா கும்பலோடு மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரவுடி ராதாவால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என கூறி திருவாரூரைச் சேர்ந்த பிரபல ரவுடி சேகரிடம் இருந்து நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி வந்து டிஃபன் பாக்ஸில் வீட்டுக்குள் வைத்து மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. கடந்த 2007 பூண்டி கலைச்செல்வத்தை கொலை செய்த வழக்கில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி மணல்மேடு சங்கரின் கூட்டாளிதான் குரசேகர் என்ற நிலையில் சத்தமே இல்லாமல் முக்கிய ரவுடிகளுடன் தொடர்பில் இருந்த கார்த்திக்கிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.